ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ப்ரெசன்ட் ட்ரெண்டு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், இன்றைக்கி எல்லாருமே ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம். அந்த ஏடிஎம் கார்டுன்றது மைக்ரோ கண்ட்ரோலர் சிப், அதில் வர மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க்லாம் போனால் பெட்ரோல் கார்டுன்னு கொடுக்குறாங்க. பெட்ரோல் கார்டில் அந்த பெட்ரோல் பங்க்கில் அந்த கார்டை காட்டி பெட்ரோல் போட்டு போகலாம். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடியதும் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இன்றைக்கி நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் எல்லா இடத்துலையும் டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஆட்டோமேட்டிக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் விண்டோஸ் க்ளோஸ் பண்ணுறது, ஸோ ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இன்றைக்கி எல்லாம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த டிவி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிவியில் பழைய டிவிலாம் பார்த்தா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், உங்களுக்கு பிக்சர் டிப்பு பெருசாக இருக்கும், உள்ள சர்க்கியூட் போர்டு தனித்தனியாக இருக்கும், நிறையா ஆடியோ சர்க்கியூட்டு வீடியோ சர்க்கியூட் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துகிட்டு தே ஆர் கோயிங் ஃபார் தி மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ஸ். ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிப்ஸை யூஸ் பண்ணும்போது போர்டு காம்பேக்ட், சைஸ் சின்னதாக போயிடுது உங்களுக்கு. இன்றைக்கி எல்இடி வெர்ஷன்ஸ், டிஜிட்டல் வெர்ஷனாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே காரணம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஸோ அதனால் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்த உடனே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அப்பாரட்டஸ், சைஸ் மினிமைசேஷன், ஸோ காம்பேக்ட் சைஸு கொண்டு வந்துட்டாங்க, டிஜிட்டல் வெர்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல கொண்டு போய் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் சார். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இது வந்து மைக்ரோ ப்ராசஸருடைய டெவலப்மெண்ட் தான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஃபஸ்ட்டு திங் வந்து மைக்ரோ ப்ராசஸர் தான். அதை டெவலப் பண்ணதுக்கப்புறம் தே ஆர் கோயிங் ஃபார் தி மைக்ரோ கண்ட்ரோலர். அதில் வரக்கூடிய சில ட்ராபேக்கை அதில் ஓவர் கம் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலரை கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்க்குறதுக்கு முன்னாடி மைக்ரோ ப்ராசஸ் பற்றி சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் ஃபார் தி மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்ன? ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம், அந்த கம்ப்யூட்டருக்குள்ளார இருக்கக்கூடியது மைக்ரோ ப்ராசஸர். ஸோ அதுக்குள்ளார இருக்கிறது ப்ராசஸர்னு சொல்கிறோம்ல, அது தட் இஸ் கால் தி மைக்ரோ ப்ராசஸர். ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன? இந்த எலக்ட்ரானிக்ஸில் ஒரு ஃபிஃப்த்து ஜெனரேஷன் சொல்லுவாங்க. மைக்ரோ ப்ராசஸர் வந்து எலக்ட்ரானிக்ஸில் ஃபிஃப்த்து ஜெனரேஷன். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் இந்த வேக்யூம் டியூப் அதெல்லாம் வரும், செகண்ட் ஜெனரேஷன் டிஸ்க்ரீட் காம்போனன்ட்ஸ், டிரான்சிஸ்டர், டயோடு, அந்த சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் அதெல்லாம் செகண்ட் ஜெனரேஷன். தென் தேர்ட் ஜெனரேஷன் ஐசி வெர்ஷன்ஸில் வரும், ஃபோர்த்து ஜெனரேஷன்ஸ், அது மாதிரி ஃபிஃப்த்து ஜெனரேஷன், சிக்ஸ்த்து ஜெனரேஷன், இதெல்லாமே இனிமேல் வரக்கூடியது எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸர் அது ஒரு ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸில் வரக்கூடியது. ஃப்ரம் த நேம், அந்த நேம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோனா வெரி வெரி ஸ்மால், சின்னது. ஸோ ஒரு சின்ன லெவல் ப்ராசஸிங். ஸோ ஒரு நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணோம், ப்ராசஸ்னால் ஒரு ஆப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன நம்பர் ஆட் பண்ணுறோம், இது மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செய்யும்போது, ஸோ அந்த ஃபங்க்ஷன் சின்ன லெவலில் கூட நம்மளால் செய்ய முடியும். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடிஷன் பண்ணுறோம், ஸோ நம்மளால் மேக்ஸிமம் ஒரு அந்த டெசிமல் அந்த ஃப்ராக்ஷன் நம்பரை ஆட் பண்ணும்போது, தசம நம்பர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஜிட் வரையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும், அல்லது மேக்ஸிமம் நாலு டிஜிட், அஞ்சு டிஜிட், அது வரையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். அதை விட ஹையர் நம்பர் வந்ததுன்னா, பெரிய அந்த பாயிண்ட்ஸில் வந்ததுன்னா, ஸோ அதை நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நிறைய ஒரு பத்து டிஜிட்டில் வேணும், டெசிமல் பாயிண்ட், பத்து டெசிமல் பாயிண்ட்டில் நமக்கு அவுட்புட் வேணும்னா அது நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வேறஸ் ப்ராசஸர் கம்ப்யூட்டர் பண்ணும்போது அது டேக்ஸ் எனி லெவல். ஸோ அந்த ப்ராசஸிங் வெரி வெரி அக்யூரேட்டாக கொண்டு போக முடியும், நிறையா ப்ராசஸிங் ஒர்க்கை செய்ய முடியும். ஸோ மைக்ரோன்றது சின்ன லெவலில் கூட ப்ராசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராசஸர், நிறையா எவ்வளோ ப்ராசஸிங்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஹியூமனாக பண்ணும்போது, மேனுவலாக நம்ம பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷன், நமக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஸோ நம்மளால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3x3 மேட்ரிக்ஸை மேக்ஸிமம் பண்ண முடியும், 3x3 மேட்ரிக்ஸை நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேரஸ் கம்ப்யூட்டருக்குன்னு போகும்போது ப்ராசஸரை யூஸ் பண்ணும்போது வி கேன் கோ ஃபார் எனி நம்பர் ஆஃப் மேட்ரிசஸ், மேட்ரிசஸ் சைஸுடைய எந்த அளவுக்குலாம் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மைக்ரோ ப்ராசஸருடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரம் த நேம், அந்த சொல்கிற நேம்லேருந்து இட் கேன் டூ எனி ப்ராசஸிங், எந்த ப்ராசஸர் வேணாலும் பண்ண முடியும், எந்த லெவல் வேணாலும் பண்ண முடியும். ஸோ வெரி லோ லெவல், ரொம்ப ரொம்ப மைனூட் ஆப்ரேஷனுக்கும் கொண்டு போக முடியும். அதே மாதிரி நிறைய ஆப்ரேஷன் அதை செய்ய முடியும். இதெல்லாம் தான் மைக்ரோ ப்ராசஸர் சார். இந்த மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, அதுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்லாம் பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் அடிஷன் பண்ணுறது, சப்ராக்ஷன் பண்ணுறது, இந்த ஆப் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், ஆடர், சப்ராக்டர், மல்டிப்ளையர், டிவைடர், அது மாதிரி தனித்தனியாக பார்த்துருக்கோம். இது மாதிரி சர்க்கியூட்டை நிறையா பில்டப் பண்ணி, ஸோ ஒரே இடத்துல நிறைய இந்த சர்க்கியூட்லாம் ஒரே இடத்துல பில்டப் பண்ணி, ஸோ தட் இஸ் கால் தி இன்டக்ரேஷன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய சர்க்கியூட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே இடத்துல டெவலப் பண்ணி அது ஒரு சர்க்கியூட்டாக கொடுக்குறாங்க. தட் இஸ் கால் தி இன்டக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ். அப்போ மைக்ரோ ப்ராசஸர்ன்றது காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சர்க்கியூட்ஸ், அதாவது ஆடர் சர்க்கியூட், மல்டிப்ளையர் சர்க்கியூட், டிவைடர் சர்க்கியூட், டிஃப்ரென்ஷியேட்டர், இன்டக்ரேட்டர் அண்டு இது மாதிரி நிறையா சர்க்கியூட்ஸ் பார்த்துருக்கோம். அண்டு கேட்டு, ஆர் கேட், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அதை ஒரு ப்ராசஸிங்காக கொண்டு வரும். அப்போ அந்த மைக்ரோ ப்ராசஸரில் டிஃப்ரெண்ட் சர்க்கியூட்டை சேர்த்து வச்சுருப்பாங்க, இன்டக்ரேட்டட் சர்க்கியூட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இன்டக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, ஸோ அதெல்லாம் சர்க்கியூட் மட்டும்தான் இருக்கும் அதில், பட் அந்த சர்க்கியூட்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வி நீட் தி இன்புட். ஸோ இன்புட் கொடுக்கணும், அந்த சர்க்கியூட்டுக்கு இன்புட் கொடுக்கணும், அந்த இன்புட்டை அது ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ்லேருந்து அவுட்புட்டை கொடுக்கும். அப்போ அவுட்புட்டை நம்ம வெளியில் செக் பண்ண போகிறோம். அப்போ இந்த வெறும் மைக்ரோ ப்ராசஸர்ன்றது ஒரு சிப்பு தான், ஒரு ஐசி தான், அதுக்குள்ளே சர்க்கியூட் மட்டும்தான் இருக்கும். அந்த சர்க்கியூட்டை நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு இன்புட் கொடுக்கணும். அது பண்ணதுக்கப்புறம் அதோடய ரிசல்ட் நம்ம வெளியில் எடுக்கணும், அப்போ வெளியில் கொண்டு வரணும் அவுட்புட் டிவைஸ். அப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸரோட இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். அப்போ மைக்ரோ ப்ராசஸர்ன்றது ஒரு சிம்பிள் இன்டக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஐசி ஃபார்மில் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் மேத்தமெட்டிக்கல் சர்க்கியூட்ஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட்ஸ்லாம் அதுக்குள்ளே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸரை நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்குள்ளே இருக்க சர்க்கியூட்லாம் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வி ஹாவ் டு ப்ரொவைட் தி இன்புட். ஸோ டேட்டாவை கொடுக்குறோம், இன்புட் டேட்டா, அதே மாதிரி அது டேட்டாவை கொடுத்தோன்னே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும், ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை வெளியில் கொடுக்கும், அவுட்புட்டை வெளியில் எடுக்கிறது அவுட்புட் டிவைஸ் வேணும். அப்போ வெறும் மைக்ரோ ப்ராசஸர் வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அதோட சில டிவைசஸை கனெக்ட் பண்ணால் தான் அந்த மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸரோட வெளியில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிவைசஸ், இன்புட் கொடுக்கறதுக்கு, அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு, ஸோ இது மாதிரி நம்ம இன்புட் அவுட்புட்லாம் எடுக்கிறதுக்காக சில டிவைசஸை கனெக்ட் பண்ணுறோம். அந்த டிவைசஸ்க்கு பேர் வந்து பெரிபரல் டிவைசஸ். அப்போ அந்த பெரிபரல் டிவைஸ், இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்யூட்டர் பெரிபரல்ஸ். வெளியில் கடையெல்லாம் போர்டு வச்சுருப்பாங்க, கம்ப்யூட்டர் பெரிபரல்ஸ் ஆர் அவைலபிள்னு போட்டிருப்பாங்க. அது என்ன சார் பெரிபரல்ஸ் அப்படின்னா, கம்ப்யூட்டரோட நம்ம வெளியில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டிவைசஸ். ஸோ ப்ராசஸரோட வெளியில் நம்ம கனெக்ட் பண்ணுற டிவைசஸ், வெளியில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம், மானிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம், மவுஸை கனெக்ட் பண்ணுறோம், பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கால்ட் அஸ் தி பெரிபரல் டிவைசஸ். அப்போ இந்த பெரிபரல் டிவைஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிவைசஸ், அந்த ப்ராசஸரை ஃபுல்லாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக, கம்ப்ளீட்டாக நம்ம கொண்டு வரதுக்காக, ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமாக மாற்றுறதுக்காக வெளியில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிவைசஸ் கால்ட் அது பெரிபரல் டிவைசஸ். அந்த பெரிபரல் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராசஸருக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணணும், அல்லது ப்ராசஸர்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு அவுட்புட்டாக கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம், அல்லது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மெமரி. அப்போ இந்த ப்ராசஸரோட நம்ம கனெக்ட் பண்ணுற டிவைசஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்புட் டிவைஸாக இருக்கும், அல்லது அவுட்புட் டிவைஸாக இருக்கும், அல்லது மெமரியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் தான் அந்த ப்ராசஸர் ஆக்டிங் எஸ் ஏ கம்ப்யூட்டர். அப்போ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு டிவைஸ் கிடையாது, அது ஒரு சிஸ்டம் பேஸ்ட் ஆன் தி ப்ராசஸர். ப்ராசஸரை மெயினாக வச்சு, மெயினாக பேஸாக வச்சு அதோட பெரிபரல் டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதை ஒரு யூட்டிலைசேஷன், ஒரு டிவைஸாக கொண்டு வராங்க. தட் இஸ் கால் தி கம்ப்யூட்டர்.